திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய இந்த வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புவது, இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய நேரத்தில் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் கண்ணியத்திற்குரிய காயிதம் இல்லாதவர்கள் மத்திய ஆட்சி மொழியாக ஆட்சி மொழியில் ஒன்றாக தமிழை ஆக்கிட வேண்டும் என்று அன்றைக்கே அவர் குரல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்மொழி திட்டம் என்கிற அந்த பெயரில் இந்தியை திணிக்கிற முயற்சியில் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி ஈடுபட்டிருக்கிறது. தமிழர்களின் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை பார்த்ததற்கு பிறகு அதை திரும்ப பெறுவதாக, இந்தி திணிப்பு என்ற அந்த வார்த்தையை திரும்ப பெறுவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புவது, தமிழ் மொழியை மத்திய அரசு அலுவலகங்களில் கட்டாய மொழியாக உறுதியெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளை எண்ணிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்ற உறுதியை நான் இங்கு நினைவுபடுத்துகிறேன்.